தீபாவளி மது விற்பனை எவ்வளவு கோடி தெரியுமா? ஆனாலும் கடந்த ஆண்டை விட ரூபாய் 23.5 கோடி குறைந்தது. இதில் எந்த மண்டலம் முதலிடம்? தீபாவளி பண்டிகையொட்டி தமிழகத்தில் ரூபாய் 444 கோடியே 3 லட்சத்துக்கு மது வகைகள் விற்பனையாகி உள்ளன. இது கடந்த ஆண்டை விட ரூபாய் 23 கோடியே 66 லட்சம் குறைவு. மது விற்பனையில் மதுரை மண்டலம் முதலிடத்தை பிடித்துள்ளது. தீபாவளி, புத்தாண்டு, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களை மது அருந்தி கொண்டாடுவதை மது பிரியர்கள் விரும்புகின்றனர். எனவே பண்டிகை காலங்கள் வந்துவிட்டாலே மது பிரியர்கள் கூடுதல் உற்சாகம் ஆகிவிடுகின்றனர். இதனால் பண்டிகை காலங்களின் போது டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை அமோகமாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையொட்டி டாஸ்மாக் கடைகளில் கடந்த 3 மற்றும் 4ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் மது விற்பனை விறுவிறுப்பாக இருந்தது. டாஸ்மாக் பார்களும் களை கட்டின. மது இல்லாமல் தீபாவளியா என்ற மதுப்பிரிகளின் எண்ண ஓட்டம் உற்சாக மிகுதி காரணமாக தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய தினமான 3ஆம் தேதி அன்று ரூபாய் 214 கோடியே 61 லட்சம், தீபாவளி பண்டிகை அன்று அதாவது 4ஆம் தேதி ரூபாய் 229 கோடியே 42 லட்சம் என 2 நாட்களில் மொத்தம் ரூபாய் 444 கோடியே 3 லட்சத்துக்கு டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளன. இது சம்பந்தமாக டாஸ்மாக் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார், தீபாவளி பண்டிகையொட்டி கடந்த 3ஆம் தேதி அன்று சென்னை மண்டலத்தில் ரூபாய் 38 கோடியும் மதுரை மண்டலத்தில் ரூபாய் 47 கோடியே 21 லட்சமும் சேலம் மண்டலத்தில் ரூபாய் 44 கோடியே 27 லட்சமும் திருச்சி மண்டலத்தில் ரூபாய் 43 கோடியே 38 லட்சமும் கோவை மண்டலத்தில் ரூபாய் 41 கோடியே 75 லட்சம் என மொத்தம் ரூபாய் 214 கோடியே 61 லட்சத்திற்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளது. தீபாவளி பண்டிகை அன்று சென்னை மண்டலத்தில் ரூபாய் 41 கோடியே 84 லட்சமும் மதுரை மண்டலத்தில் 51 கோடியே 68 லட்சமும் சேலம் மண்டலத்தில் ரூபாய் 46 கோடியே 62 லட்சமும் திருச்சி மண்டலத்தில் ரூபாய் 47 கோடியே 87 லட்சமும் கோவை மண்டலத்தில் ரூபாய் 41 கோடியே 71 லட்சம் என மொத்தம் 229 கோடியே 42 லட்சத்திற்கு மது வகைகள் விற்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய தினத்தில் ரூபாய் 227 கோடியே 88 லட்சம், தீபாவளி பண்டிகை அன்று ரூபாய் 239 கோடியே 81 லட்சம் என 2 நாட்களில் ரூபாய் 467 கோடியே 69 லட்சத்துக்கு விற்பனையாகின்றன மதுபானங்கள். எனவே கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தீபாவளி மது விற்பனை ரூபாய் 23 கோடியே 66 லட்சம் குறைந்துள்ளது. என்னங்க, நீங்கள் எந்த மண்டலம்?